டெல்லியில் பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசிய பிறகு நீட் தேர்வு தொடர்பாக நல்ல முடிவு கிடைக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்பிக்கை தெரிவித்தார். இது குறித்து அவர் மதுரையில் செய்தியாளர்களிடம் நேற்று கூறியது, நீட் தேர்வு குறித்து பேசுவதற்காகத்தான் முதல்வர் டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர் பிரதமரை சந்தித்து விட்டு வந்த பிறகு நீட் தேர்வு தொடர்பாக நல்ல முடிவு கிடைக்கும், சட்டப்பேரவையில் தெளிவான முடிவையும் முதல்வர் அறிவிப்பார், பள்ளிகளை எந்த நேரத்திலும் திறப்பதற்கு தயாராக உள்ளோம், அதற்காக ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தி வருகின்றோம், பெரும்பாலான ஆசிரியர்கள் 2 டோஸ் தடுப்பூசிகளும் போட்டுள்ளனர், மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவது குறித்து ICMR இதுவரை எந்த வழிகாட்டுதலும் வழங்கவில்லை, அவர்கள் கூறிய பிறகு மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு முடிவு செய்யப்படும், கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த ஏராளமான மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு வருகின்றனர், அவர்களை அரசு பள்ளிகளில் சேர்த்து அவர்களை தக்க வைக்க போதிய ஆசிரியர் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கல்வி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கைக்காக +2 மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கு கமிட்டி அமைத்துள்ளோம். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். கடந்த முறையே கூடுதலாக கல்வி கட்டணம் வசூலித்த தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. நீதிமன்றமே 75% மட்டுமே கல்வி கட்டணம் வசூலிக்கவும், அதுவும் முதல் தவணையில் 40%, இரண்டாவது தவணையில் 35% பெறுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதையும் மீறி தனியார் பள்ளிகள் ஓடாத பேருந்திற்கும் போடாத சாப்பாட்டிற்கும் சேர்த்து கூடுதல் கட்டணம் பெறுவதற்காக புகார்கள் வருகின்றன. பெற்றோர் புகார் தெரிவிக்க இமெயில் ஐடி ஹெல்ப் நம்பர் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று பெற்றோர்கள் புகார் தெரிவிக்க தயங்குகின்றனர். அவர்கள் பயப்பட வேண்டாம், தனியார் பள்ளி நிறுவனங்களுக்காக மாணவர்களையும் பெற்றோரையும் கல்வித்துறை ஒருபோதும் விட்டு கொடுக்காது என உறுதியளிக்கிறோம். கூடுதல் கல்வி கட்டணம், பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட எந்த புகாராக இருந்தாலும் தவறு செய்த பள்ளிகள் மீது நடவடிக்கை உறுதி என்றார். இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் வீடியோக்கள் தொடர்ந்து நம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். விருப்பமுள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.